திருமண நிச்சயதார்த்த நிகழ்வுக்காக குடும்பத்துடன் காரில் சென்ற இளம்பெண் கடத்தப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக தனது காதலனுடன் சேர்ந்து திட்டமிட்டு இளம்பெண்ணை கடத்தல் நாடகத்தை அரங்கேறியுள்ளது, அம்பலமாகியுள்ளது. எங்கு நடந்தது இந்த சம்பவம் விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன். இவருக்கு 21 வயதில் பிரகதீஸ்வரி என்ற மகளும் 16 வயதில் மற்றொரு மகளும் உள்ளனர். மூத்த மகளான பிரகதீஸ்வரிக்கு மேட்டூர் அருகே ஜலகண்டபுரத்தில் உள்ள உறவினர் குடும்பத்தில் திருமணம் பேசி முடித்த பெற்றோர் மார்ச் 3 மகளுக்கு நிச்சயதார்த்தம் நடத்த தேதி குறித்திருந்தனர். சம்பவத்தன்று நிச்சயதார்த்த நிகழ்வுக்காக அனைவரும் குடும்பத்துடன் ஜலகண்டபுரத்துக்கு காரில் புறப்பட்டுள்ளனர். கார் சின்ன பணிக்கனூர் பகுதி அருகே சென்று கொண்டிருந்த போது இவர்களை பின்தொடர்ந்து மற்றொரு காரில் வந்த 7 கொண்ட கும்பல் ஐயப்பன் குடும்பத்துடன் சென்ற காரை வழிமறித்துள்ளனர். பின்னர் தடுக்க வந்த குடும்பத்தினரை மீறி அந்த கும்பல் பிரகதீஸ்வரியை காரில் கடத்தி சென்றது. இதனால் அதிர்ச்சியடைந்த ஐயப்பன் குடும்பத்தினர் சம்பவம் தொடர்பாக ஜலகண்டபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது குறித்து விசாரணையை தொடங்கினர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கடத்தப்பட்டதாக சொல்லப்படும் இளம்பெண் பிரகதீஸ்வரி இளம்பிள்ளை பகுதியைச் சேர்ந்த ஹரி அரவிந்த் என்ற இளைஞரை 2 காதலித்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவர்களின் காதலை அறிந்த பிரகதீஸ்வரியின் பெற்றோர் மகளுக்கு அவசரமாக உறவினர் குடும்பத்தில் திருமணம் பேசி முடித்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் ஹரி அரவிந்தின் நண்பர்கள் 7 சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது கடத்தப்பட்டதாக சொல்லப்படும் இளம்பெண்ணே தனது காதலனுடன் சேர்ந்து கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றியுள்ளது விசாரணையில் அம்பலமானது. நிச்சயதார்த்த நிகழ்வுக்காக ஐயப்பன் குடும்பத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த போது அது பற்றி பிரகதீஸ்வரி தனது காதலனான ஹரி அரவிந்துக்கு தெரிவித்துள்ளார். உடனே தனது நண்பர்களுடன் மற்றொரு காரில் அவர்களை பின்தொடர்ந்து வந்த காதலன் ஹரி அரவிந்த் தனது நண்பர்களுடன் சேர்ந்து பிரகதீஸ்வரியை கடத்திச் செல்வது போல் நாடகமாடியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. இதற்கிடையே ஹரி அரவிந்த் மற்றும் பிரகதீஸ்வரி ஆகியோர் திருமணம் செய்து கொண்ட பின் எடுத்த புகைப்படம் ஒன்றும் பிரகதீஸ்வரியின் பெற்றோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடத்தல் வழக்கில் ஹரி அரவிந்தின் நண்பர்களான 7 கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.